அருமை கவிஞர்களே, என் உயிரினும் மேலான வாசகபுர மக்களே, அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது காசி ஆனந்தன் அவர்களின் நறுக்கவிதைகளை பற்றி நாம் காண இருக்கிறோம். அருமையான கவிஞர். கவிதைகளை பார்ப்பதற்கு முன் ஆசிரியர் பற்றி ஒரு சில குறிப்புகள். ஐயாவின் இயற்பெயர் காத்தமுத்து சிவானந்தன். 1938 மட்டக்களப்பு மாகாணத்தில் பிறந்தவர். ஐயாவிற்கு உணர்ச்சி கவிஞர் என்ற பெயரும் சிறப்பு பெயரும் உண்டு. கவிதைக்குள்ளே போவோம். நாம் அடக்கம் செய்யப்படுகிறோம் இரண்டு பெட்டிகள், சவப்பெட்டியிலும் தொலைக்காட்சி பெட்டியிலும். அடக்கம் செய்யப்படுகிறோம் இரண்டு பெட்டிகளில், சவப்பெட்டியிலும் தொலைக்காட்சி பெட்டியிலும். இரண்டு பெட்டி இருக்கிறது. அதில் ஒரு பெட்டி வந்து பார்த்திங்கன்னா காலம் முழுவதும், அது இறந்ததுக்கப்புறம் சவப்பெட்டி. அடக்கம் செய்யப்பட்டுகிறோம் இரண்டு பெட்டிகளில், ஒன்று சவப்பெட்டி, இன்னொன்று தொலைக்காட்சி பெட்டி. இங்கே வேறுபாடு அதிகமில்லை. நாற்காலிக்கும் கட்டிலுக்கும் வீடு தூங்க கட்டில், நாடு தூங்க நாற்காலி. அடுத்தது பாருங்கள், கோயிலை பற்றி ஒரு அருமையான ஒரு நறுக்கவிதையை எழுதியிருக்கிறார் ஆசிரியர். செருப்புகளை வெளியே விட்டு உள்ளே போகிறது அழுக்கு. அருமையான ஒரு சிந்தனை. அடுத்தது பாருங்கள், நல்ல காலம் வருகுது தெருவிலேயே நிற்கிறான் குடுகுடுப்பைக்காரன். அடுத்தது பாருங்கள், மயில் இறகு, புலித்தோல், மான் கொம்பு, யானை தந்தம், அழகாய் இருக்கிறது எங்கள் வீடு, வனவிலங்குகள் காப்பாளர் அப்பா. இதுதான் ஒரு நறுக்கவிதைக்கு அருமையான ஒரு கவிதைங்க. மயிலிறகு, புலித்தோல், மான் கொம்பு, யானை தந்தம், அழகாய் இருக்கிறது எங்கள் வீடு, வனவிலங்குகள் காப்பாளர் அப்பா. அருமை. எங்கள் குடிசையில் அடிக்கடி சாமியாடுவாள் அம்மா. ஏனோ தெரியவில்லை அன்றும் இன்றும் குடிசைக்கே வருகிறது சாமி, மாடிக்கே போகிறது வரம். அடுத்தது பாருங்கள், அலுவலகத்தில் இருக்கிறவனுக்கு இது குப்பை தொட்டி, குப்பை பொறுக்கி வாழ்கிறவனுக்கு இது அலுவலகம். அடுத்தது பாருங்கள், திரைப்பட சுவரட்டியை தின்ற கழுதை கொளுத்தது, பார்த்த கழுதை பழுத்தது. அருமையான ஒரு இதுங்க. திரைப்பட சுவரொட்டியை தின்ற கழுதை கொளுத்தது, பார்த்த கழுதை பழுத்தது. அருமையான ஒரு சிந்தனை. அடுத்தது பாருங்கள், ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வண்டி இழுக்கிறது கொம்பை மறந்த மாடுகள். இதுவரை இந்த வீடியோ பார்த்தானதுல உள்ளவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துள்ளேன். மீண்டும் ஒரு அருமையான படைப்போடும், அருமையான கவிஞரோடும், அருமையான சிந்தனையோடும் உங்களை சந்திக்கும் முன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் தில்பாரதி. மறக்காமல் வீடியோவுக்கு கீழே உள்ள சுப்பிரமணியம் எழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நண்பர்களுக்கு பயிருங்கள். உங்களது எண்ணங்களையும் வண்ணங்களையும் கீழே உள்ள கமெண்டில் தெரிவிங்கள். நன்றி.